பச்சோந்தி அம்மான்னு சொல்லி ஏமாற்றாதே. பிக் பாஸில் விசித்ராவை நார் நாராக கிழித்து தொங்க விட்ட கூல் சுரேஷ். இதுவரைக்கும் பிக்பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சியின் அமைதியின் சுரூபமாக இருந்த கூல் சுரேஷ் நேற்று சூறாவளியாக மாறி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கமல்ஹாசன் முன்னாடி கூட நான் எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டேன், ஒதுங்கி நின்று கொள்வேன், ஏதாவது பிரச்சனை நடக்கும் இடத்தில் நம்ம கூட இருந்தால் நாமும் அங்கே பேச வேண்டும், பிறகு அவமானப்பட வேண்டும், அது எதற்கு, அதனால் நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன் என்று பேசி வந்தார் கூல் சுரேஷ். ஆனால் தனக்கு எப்போதாவது பிரச்சனை வருகிறது என்றால் அங்கு கூல் சுரேஷ் பதிலடி கொடுக்க தவறவில்லை. அதுவும் போட்டியாளர்களுக்கு கையில் கயிறு கட்டி டாஸ்க் வைக்கப்பட்டிருந்த போது அது குறித்து கமல் விசாரித்த போது கூல் சுரேஷ் விசித்ராவை பற்றி பல தகவல்களை போட்டு உடைத்திருந்தார். அதற்கு பிறகு விசித்ரா மற்றும் கூல் சுரேஷ் இடையே அடிக்கடி பிரச்சனை முட்டி மோதி கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான எலிமினேஷனுக்கு ஓபன் நாமினேஷன் நடைபெற்றது. அதில் முதற்கட்டமாக அர்ச்சனா வந்து நான் நிக்சனை நாமினேட் செய்கிறேன், காரணம் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும் என்று கூறுகிறார். இதனை அடுத்து வந்த விஷ்ணு ஒரு வார்த்தையை கூறி இந்த வார்த்தையின் அர்த்தம் டிக்ஷனரியில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்று கூறி பூர்ணிமாவை நாமினேட் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து விசித்ரா வந்து எனக்கும் தினேஷுக்கும் ஆகாது என்று இந்த வீட்டிற்கு எல்லோருக்கும் தெரியும் என்று கூறி அவரை நாமினேட் செய்கிறார். மேலும் கூல் சுரேஷுக்கு அவருடைய குடும்பம் ஞாபகமாக இருக்கிறது, அதனால் அவரை நாமினேஷன் செய்கிறேன், அவர் வெளியே போனால் சந்தோஷமாக இருப்பார் என்று விசித்ரா பேசியிருந்தார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கூல் சுரேஷ் அவருடைய டைம் வந்தபோது விசித்ராவை நாமினேஷன் செய்கிறேன் என்று சொன்ன கூல் சுரேஷ், விசித்ரா பிக்பாஸ் வீட்டுக்குள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கவே உனக்கு தகுதியில்லை என்றும் அம்மா அம்மா என்று சொல்லி ஏமாத்துறீங்க, நேற்று நைட்டு சும்மா போனவனை கூப்பிட்டு உன் கதையை சொல்லு என்று பாவம்படுவது போல பேச, அதனால் தான் நான் என்னுடைய கதையை சொன்னேன், ஆனால் இப்போது அதை வைத்து என்னை நாமினேஷன் செய்திருக்கிறார், இது எந்த வகையில் நியாயம்? இதற்கு பெயர் பச்சோந்தித்தனம் என்றும் விசித்ரா ஒரு சரியான பச்சோந்தி என்று தன்னுடைய மனதில் இருந்த மொத்த பாரத்தையும் இறக்கி வைக்கும் வகையாக மொத்தமாக கொட்டி தீர்த்து விசித்ராவுக்கு எதிராக தனது குரலை பதிவு செய்திருந்தார் கூல் சுரேஷ். இந்த சீசனில் போட்டியாளராக உள்ளே நுழைந்த கூல் சுரேஷ் சில வாரங்கள் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் என்று ரசிகர்கள் நினைத்தனர். ஆனால் அவர் 60 நாட்களை கடந்து வீட்டிற்குள் இருக்கிறார். இந்த நிலையில் இந்த வாரம் நாமினேஷனில் இடம் பிடித்திருக்கிற கூல் சுரேஷ் இந்த வாரத்தை கடப்பாரா அல்லது விசித்ராவை எதிர்த்து பேசியதால் வெளியே அனுப்பப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். மேலும் ஆரம்பத்தில் விசித்ரா பிக்பாஸ் வீட்டிற்குள் பூமராக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அதிகமாக இருந்தது. அதுபோல பிரதீப்போடு ஆரம்பத்தில் அதிகமான சண்டை சச்சரவுகளில் விசித்ரா ஈடுபட்டு கொண்டிருந்தார். பிறகு பிரதீப் வெளியே சென்றதும் திடீரென்று பிரதீப்புக்கு ஆதரவாக விசித்ரா பேசியது ரசிகர்களின் மத்தியில் அதுவரைக்கும் விசித்ராவுக்கு இருந்த நெகட்டிவ் இமேஜை உடைத்து விட்டது. பிறகு இவர்தான் இந்த சீசனில் டைட்டில் வின்னர் என்று ரசிகர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் ஒரு சில நாட்களாக விசித்ராவின் நடவடிக்கை ரசிகர்களின் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் தின சேவல்